வணக்கம், வெல்கம் டு செல்லம்மா கிச்சன். இன்னைக்கு வந்து எப்படி இட்லி தோசை பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கருப்பு உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருவேப்பிலை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் ஒரு 7-8, காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு, உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம செய்ய போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு தட்டி காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக இப்போ எண்ணெய்னா சேர்க்க வேண்டாம், ட்ரையாகவே நம்ம அப்படியே வறுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தவுக்க நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் போட்டு நம்ம வறுத்து வச்சுக்கணும். ஊக்க வறுத்துட்டோம், இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோம். வறுத்தது இந்த மிளகா இருக்கு, காஞ்சி மிளகா, அது கொஞ்சம் ஏன்னா மிளகு காரம் தேவைன்ற பொருள் அதிகமாக போட்டுக்கலாம். நம்ம மிளகும் போடுறதுனால இந்த அளவு மிளகா மட்டும் நம்ம பயன்படுத்தோம். இதையே நம்ம நல்லா வறுத்துக்கணும், நல்லா நம்ம வறுத்துக்கோம். இதையே நம்ம வந்து அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மிளகு சீரகம் வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டு அதே பிளேட்டில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்.
மூடி போட்டு ஒரு கண்டெய்னர் ரெண்டு பாக்ஸ் டப்பா எப்படியாவது போட்டு வச்சுக்கோம். போட்டு வச்சுட்டு நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கிடையாது. இல்லை சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் அடிச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்ல டேஸ்டியான இட்லி பொடி, இட்லி தோசை பொடி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.